திருவண்ணாமலை எவ்வளவு பெரும் ஞானபூமி என்பது அவராலே விளங்கிற்று. இந்தியா முழுக்க அவருக்கு பக்தர்களும் பின்பற்றுவோரும் உருவாயினர். என் அயல்நாட்டில் இருந்தே ஆயிரக்கணக்கானோர் வந்தனர். ரமணரின் அவதார நோக்கமே வேறு என்பதால் அவர் அமைதியாக புரட்சி செய்தார். பேசாமலே என் திருவண்ணாமலை தாண்டி ஒரு அடி எடுத்து வைக்காலமே மாபெரும் புரட்சியினை அவரால் அமைதியாக செய்ய முடிந்தது. ரமணரின் வாழ்வின் மகா உச்சம்பால் பிராண்டன். அந்த ஒற்றை மனிதனின் தேடலைக் கொண்டே ரமணரின் அருமையினை விளக்கிவிடலாம். அந்த பிரிட்டானியன் கடவுளை தேடினான். அவனின் கேள்விக்குப் பிற எந்த மதமும் சரியான பதிலை வழங்கவில்லை. அவன் ஞானமான கேள்விகளை கேட்க கேட்க குழப்பமே மேலோங்கியது. கடவுளுக்கு கீழ்ப்படி கேள்வி கேட்காதே என்பதுதான் அவர்களின் தத்துவம் என்பதால் கேள்வி எழுப்பாதே, எழுப்பாமல் கீழ்ப்படி இல்லையேல் நரகம் அடைவாய் என மிரட்டினர். அவனோ அம்மதத்தில் இருந்தே அகன்று ஓடி தேடினான். பிராண்டன் எகிப்து பிரமிடுகளில் நள்ளிரவில் தவமிருந்தான். அங்கொரு மகானின் ஆவி வந்து உன் கேள்விக்கு இங்கு விடையில்லை என விரட்டிவிட்டது. அந்த ஆவியின் பல விளக்கங்கள் அவனுக்கு புரியவில்லை. எகிப்தின் மாந்திரிகங்களெல்லாம் கண்கட்டு சித்துக்கள். அவையெல்லாம் வெறும் மாய விளையாட்டுகள், ஞானம் வழங்குபவை அல்ல என்பதையும் உணர்ந்தர். மந்திரங்களும் மாய ஆவி விளையாட்டும் ஞானம் அல்ல. அவை உலகில் ஒன்றையும் சாதிக்காது என்பதும், அவையெல்லாம் பெரும் சக்திக்கு கட்டுப்பட்டது என்பதும் அவருக்கு விளங்கிற்று. அதன்பின் புத்தகர்களிடம் தஞ்சமடைந்தான். அவர்களும் அன்பே கடவுள் என சொல்லி அனுப்பி வைத்தனர். இமயமலை எங்கும் சுற்றினான். கங்கை கரையில் நீந்தினான். அவனின் தேடலுக்கான விடை இல்லை. இறை தேடும் கழுகு போல பறந்து கொண்டே இருந்தான். காஞ்சி பெரியவரிடம் ஞானம் தேடி, கடவுளை தேடி அவன் சரண்டிருந்தபொழுது அவர் அவனை ரமணரிடம் அனுப்பி வைத்தார். கடைசியாக திருவண்ணாமலைக்கு வந்தான். ரமணரை சந்தித்தான். ரமணர் அவன் தேடலை நொடியில் தீர்த்து வைத்தார். கடவுள் கண்ணுக்கும் உடலுக்கும் தெரியக்கூடியவரல்ல, அடையக்கூடியவரும் அல்ல, மனதால் உணர வேண்டியவர் எனும் ஞானம் அவனுக்கு அங்கே உதித்தது. அவர் அர்ஜுனன் வில்போல் கேள்விகளைத் தொடுத்தான். நெல் நதிபோல் பிரவாகமாய் பொங்கினான். ரமணர் அவனுக்கு தெளிவான விளக்கத்தை களங்கமில்லா சூரியனாய்க் கொடுத்துக் கொண்டே இருந்தார். அவரிடம்தான் ஞானம் பெற்றுவிட்டதாக சொல்லி மகிழ்ந்து இந்தியாவில் சித்தியடைந்து மகிழ்ச்சியுடன் ஏரோப்பா திரும்பி தன் அனுபவங்களை புத்தகமாக வெளியிட்டான். அதிலிருந்து திருவண்ணாமலைக்கு ஐரோப்பாவில் கடும் மரியாதை தோன்றியது. காசி போல புண்ணிய க்ஷேத்திரமாக அம்மக்கள் திருவண்ணாமலைக்கு ஓடி வந்தனர். இன்றளவும் அது தொடர்கின்றது.